நேற்று தமிழ்நாடு சட்டசபையில் ஒன்றியத்தை பார்த்து யாரும் அச்சங்கொள்ள தேவையில்லை, மிரள வேண்டியதில்லை அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. அதாவது ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை திமுக வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அதை பற்றி முதலமைச்சரே அதுவும் சட்டசபையிலே பேசியிருக்கிறது உண்மையிலேயே ஒரு வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். அது ஒரு விவாத பொருளாக ஆகிறதுங்கிறது வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். அது வந்து இந்திய அரசியலமைப்பு படி தான் அவர் பேசியிருக்காரு. அதையும் அவர் அங்கே படித்தும் காமிச்சார். இங்கே என்ன நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த பிஜேபிக்காரங்க, இந்த இந்துத்வா பேசக்கூடியவங்க ஏதோ இந்த ஒன்றியம்னு பேசுகிறவங்களெலாம் ஏதோ பிரிவினைவாதிக அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உண்மையிலேயே ஒன்றியம் அப்படிங்கிற பார்வையை கொண்டவங்க பிரிவினைவாதிகளா, அல்லது இந்துத்வாங்கிற அந்த தத்துவத்தை உள்வாங்கியவர்கள் பிரிவினைவாதிகளா அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்த்துருவோம். வாங்க. நிகர் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்போது சமீப காலமாக ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலமாகிட்டுருக்கு. இந்த ஒன்றியம்ங்கிறது பேசினாலே அது வந்து ஏதோ ஒரு பிரிவினை அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபிக்காரங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒன்றியம் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க பிரிவினைவாதிகளா, அல்லது இந்துத்துவம் அப்படின்னு பேசுகிறவங்க உண்மையான பிரிவினைவாதிகளா? அப்படின்னா இந்துத்துவம் அப்படிங்கிற இந்த ஆரிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இங்கே பிரிவினைவாதிகள். ஒன்றியம்னு சொல்பவர்களோ, திராவிடம்னு பேசுபவர்களோ, தமிழ் தேசியம்னு பேசுபவர்களோ, மாநில சுயாட்சின்னு பேசுகிறவங்களோ, இவங்க யாருமே வந்து பிரிவினைவாதிகளே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அதிகபட்சம் ஒரு 200-300 பேர் இருக்கலாம் பிஜேபிக்காரங்க. அந்த 3% இருக்குது, அது வேறு, அந்த கொண்டக்கடலை கும்பல். இதுங்களை தவிர வேறு யாருமே வந்து இங்கே பிரிவினைவாதிகளே கிடையாது. எல்லாருமே வந்து உரிமை பேசக்கூடியவர்களாக இருப்பாங்களே ஒழிய யாரும் பிரிவினைவாதிகளே கிடையாது. சரி, அப்போ பிரிவினைனா என்ன, இங்கே உரிமைனா என்ன, இதுக்கான அளவுகோல் என்ன, இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் தீர்க்கமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா பிரிவினை அப்படின்னா என்ன, உரிமை அப்படின்னா என்ன, இதுக்கு முதல்ல வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு ஆரிய பார்ப்பனியத்தினுடைய சூழ்ச்சி இருக்குது. அந்த சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் இதை நம்ம சுலபமாக புரிஞ்சிக்க முடியும். என்ன சூழ்ச்சி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு, இப்போ பாகிஸ்தானை பற்றி நம்ம வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும், வரலாறு படித்தவங்களுக்கும் தெரியும். பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சுதா, அது வந்து பாகிஸ்தான் பிரிவினைன்னு சொல்லுவாங்க. சரி, வெள்ளைக்காரங்கிட்டேருந்து இந்தியாவுக்கு கிடைச்சது விடுதலை, அது வந்து சுதந்திரம். அது எப்படி சுதந்திரம்? அப்போ வெள்ளைக்காரங்கிட்டேருந்து இந்தியா வாங்கினதும் பிரிவினை தானே, அப்படி தானே சொல்லணும். அப்போ அதாவது பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சது பிரிவினைனா, வெள்ளக்காரங்கிட்டேருந்து இந்தியா வாங்கினதும் பிரிவினையாக தானே இருக்க முடியும். ஆனால் அது மட்டும் விடுதலைன்னு சொல்லுவாங்க. இப்போது திலகர் இருக்கார், அவர் வந்து விடுதலை வீரர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி சொல்லி ஒரு எழுச்சியை உண்டாக்குறது. திலகர் விடுதலை வீரர், முகமது அலி ஜின்னா அவர் பிரிவினைவாதி. அப்போ இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு தீவிரவாத முத்திரை, ஒரு பயங்கரவாத முத்திரையை குத்துறக்கூடிய அந்த ஒரு சூழ்ச்சி இருக்குது, ஆரிய பார்ப்பன சூழ்ச்சி இருக்குது அதில். பிரிவினைவாதின்னு சொன்னால் தனிமைப்படுத்திடலாம், விடுதலை வீரர்னு சொன்னால் மக்களின் தலைவராக ஆக்கிடலாம். அது நீங்கள் பாருங்கள், ஒரு தீவிரமான ஒரு கொள்கையை அமல்படுத்தக்கூடியவரை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தீவிரவாதி பயங்கரவாதின்னு வாங்க. ஆனால் அதே கொள்கையை வலதுசாரிய மனோபாவத்திலேருந்து ஒருத்தர் செயல்படுத்தினாருன்னா அவர் இரும்பு மனிதர்னு பேர் வைப்பாங்க. இப்போ 1948 வரைக்கும் இணையாமல் இருந்தது இந்தியாவோட, இது ஹைதராபாத் நிஜாம். அப்போது கிட்டத்தட்ட துப்பாக்கி முனையில் இணைச்சாங்க, போர் புரிஞ்சு தான் இந்தியாவோட இணைச்சது. எப்போ இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு தான் ஹைதராபாத்தையும் இணைச்சிருக்கிறாங்க. யார் இணைச்சது? சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில். இந்த மாதிரி அவர் ஏகப்பட்ட சமஸ்தானங்களை இணைச்சார், எல்லாமே துப்பாக்கி முனையில் தான், மிரட்டி தான் இணைச்சிருக்கிறாங்க. பல சமஸ்தானங்களை சூழ்ச்சியில் இணைச்சிருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு பேர் என்னென்னா இரும்பு மனிதர். ஆனால் தலைவர் பிரபாகரனை வந்து இவங்க வந்து தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. இவங்க அதாவது ஆரிய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டவங்களாம், அவங்க இடதுசாரிய கொள்கையில் தீவிரமாக இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து தீவிரவாதி, வலதுசாரி கொள்கையில் தீவிரமாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு பேர் இரும்பு மனிதர். எப்படி சொல்கிறாங்களோ அதே பார்வை தான் இங்கேயும். இவங்களாக கேட்டால், அதாவது இவங்களுடைய பகுதின்னு ஏதோ இவங்க நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்களோ, அந்த பகுதியிலேருந்து ஒன்று பிரிஞ்சால் அது பிரிவினை. ஆனால் இவங்களுடைய வசதிக்காக கேட்டால் அது வந்து விடுதலை. அதையும் இப்போ வெள்ளக்காரங்கிட்ட இவங்க கேட்கல, எது அந்த ஆரிய கும்பல் கேட்கல, அது அந்த பல்வேறு தேசிய இனங்களை அவன் இணைச்சி வச்சிருந்தான். இது ஏதோ ஒரு நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இந்தியாங்கிற நிலப்பகுதியை வந்து ஒரு ஆப்பிள், ஒரு மாம்பழம், ஒரு கொய்யாப்பழம், ஒட்டுமொத்த கொய்யாப்பழம்னு நினச்சிக்கிறோம். இது ஒரு கூடையில் இருக்கிற ஒரு வித்தியாசமான கூடை, இந்த கூடையில் இருக்கிற பல்வேறு பழங்கள் இங்கே இந்த கூடையில் இருக்குது.
கொய்யாக்காய் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பல்வேறு பழங்கள் இருக்குது. பல்வேறு தேசிய இனங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு தான் இந்தியாங்கிற ஒரு அடைமொழியாக அவன் வந்து தன்னுடைய நிர்வாக பகுதிக்கு பேர் வச்சான். வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடி எந்த இலக்கியங்கள்லேயும் இந்தியா அப்படிங்கிற பேரே கிடையாது, பாரதம்னு இருந்தது. அதுவும் வந்து வடபகுதியில் மட்டும்தான் இருந்தது. அப்போ இது ஒரு நாடே கிடையாது. அப்போது இதில் உரிமையை கேட்பவர்கள்லாம் இவர்கள் வந்து பிரிவினைவாதிகள்ங்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்க பிரிவினைவாதிகளானா, அவங்க பிரிவினைவாதிகளில் அவங்களாம் உரிமையை கேட்டவங்க. இப்போ பாகிஸ்தான் தனியாக கேட்டது பிரிவினைவாதம்னா, வெள்ளக்காரங்கிட்டேருந்து இந்தியா கேட்டதும் பிரிவினைவாதமாக தான் இருக்க முடியும். இல்லை, வெள்ளக்காரங்கிட்டேருந்து இந்தியா வாங்கினது விடுதலைனா, அப்போ பாகிஸ்தான் இந்தியாக்கிட்டேருந்து வாங்கினதும் விடுதலை. அது அவர் முகமது அலி ஜின்னா வந்து விடுதலை வீரர், பாகிஸ்தானின் விடுதலை வீரர் அப்படின்னு தான் அவர் சொல்லணும். இப்போது இந்திய ஒன்றியத்துக்குள்ள சுதந்திரத்துக்கு பிறகு பல்வேறு தேசிய இனங்கள் உள்ள கிட்டத்தட்ட துப்பாக்கி முனையில் சூழ்ச்சிகரமாகலாம் இணைக்கப்பட்டிருக்கு. கோவா 1961 இணைக்கப்பட்டது, சிக்கிம் 1975 இணைக்கப்பட்டது. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு பிறகு வந்தது தான். அதே மாதிரி தான் இந்த வடகிழக்கு மாகாணங்கள் எல்லாமே, அதே மாதிரி தான் காஷ்மீரும் 1948 தான் அவங்க வந்து உள்ளே வராங்க. அவங்க இந்த மாதிரி பல்வேறு தேசிய இனங்கள் உள்ளே வந்திருக்கு. இப்போ அவங்களாம் வந்து இன்னமும் மனசளவில் அவங்க வந்து இந்தியர்கள் அப்படிங்கலாம் அவங்க உணரவே இல்லை. அவங்கள பொறுத்தவரை அவங்க தனி நாடு, நாங்கள் எங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, எங்களை தனியாக விட்டுருங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போ அங்கே வந்து பல்வேறு ஆயுத குழுக்களும் இருந்து சண்டை போட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து தனி நாடு வேணும்னு. அப்போது இந்திய ஒன்றியத்தில் தனி நாடு கேட்டால் கூட அது பிரிவினை கிடையாது, அது விடுதலை தான், அது அவங்களோட சுதந்திரத்தை தான் கேட்குறாங்க. ஆக இங்கே பிரிவினைங்கிறது வேறு, சுதந்திரம் உரிமை விடுதலைங்கிறதெல்லாம் வேறு. அப்போ பிரிவினைனா என்ன, அப்போ அதை நம்ம பார்க்குவோம். இப்போது இந்துத்துவான்னு பேசுகிறாங்க இல்லையா, இப்போ இதே இந்துத்துவா பேசக்கூடிய இந்த ஆரிய கும்பல் அல்லது அந்த கருத்தியலை உள்வாங்கிய கும்பல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்தை வைக்கிற இடத்துல தமிழ் வைக்குமா, வைக்காது. கோயிலுக்குள்ளே ஆரிய கும்பலை அனுமதிக்கிற மாதிரி நம்மளை கருவறைக்குள்ளே அனுமதிக்குதா, இல்லை. ஒரே மதம்னு சொல்லுது, இந்து மதம்னு சொல்லுது, ஆனால் இதுக்குள்ளேயே பல்வேறு ஜாதி பிரிவுகளாக பிரித்து வச்சு ஆளணும்னு நினைக்குது இல்லையா. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆள்றதுக்கான சௌரியமாக அவங்க நினைக்கிறாங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரே குரூப்பாக சேர்க்கறது, அதுக்குள்ளே தனித்தனி மனிதர்களாக பிரித்து வைக்கிறது, பிரித்து வச்சு ஆள்றதுக்கு அதுதான் சௌரியம்னு நினைக்குது. அதனால தான் இவங்க வந்து ஹிந்துனா பெருசாக ஏதோ ஒரு அகண்ட பார்வை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே பல பேரும் ஹிந்துன்னு சொன்னால் அகண்ட பார்வை, தமிழ் அப்படின்னா ஏதோ குறுகிய பார்வை அப்படின்னு. உண்மையிலேயே தமிழ்னா தான் அகண்ட உலக பார்வை. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் தான் யாதும் ஊரே யாவரும் கேலிங்கிற ஒரு தத்துவமே இங்கே தான் உருவாகியிருக்கு. உலகத்தையே வந்து சகோதரர்களாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த இந்து அப்படிங்கிற பார்வை, அகண்ட பார்வையானா, அது வந்து உலகத்திலேயே குறுகிய மனப்பான்மை எதுனா அது இந்துத்துவ மனப்பான்மை தான். ஏன்னா அது வந்து பக்கத்து வீட்டுக்காரனை கூட அது வந்து தனியாக தான் வச்சு பார்க்கும், ஏற்றத்தாழ்வோடு தான் பார்க்கும். அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து தீட்டு, அவன் பேசிட்டு போயிட்டா தீட்டு, அவனோட அவன் நம்மளை தொட்டுட்டா தீட்டு, அவன் கோயில் உள்ள வந்துட்டா தீட்டு, இப்படியெல்லாம் அது தீட்டு கழிச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். ஒன்று இன்னொன்று, ஒரே தேசிய இனத்துக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. இப்போ தமிழ் இனம்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க, இங்கே கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்க வேறு, இது பாவாடை குரூப்பு, இவெல்லாம் வந்து கிறிஸ்தவ கைக்கூலி, இவெல்லாம் வெளிநாட்டுக்காரன், இவன் யார் முஸ்லீமு, அரேபிய அடிமை, இவெல்லாம் அரேபியாக்காரன், இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் இவெல்லாம் தமிழன். இன்னும் சொல்லப்போனால் இங்கே தமிழ் சாதிகள்லேயே பல பேரும் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறினவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு சாதாரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த மாமன் கிறிஸ்தவனாக இருப்பான், மச்சான் வந்து இந்துவாக இருப்பான், இப்படியெல்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற கிறிஸ்தவெல்லாம் யார், என்ன ரோம்லேருந்து வந்தவனா, எல்லாம் தமிழன் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவெல்லாம் தமிழன் தான், கேரளாவில் இருக்கிற கிறிஸ்தவெல்லாம் கேரள மலையாளி தான், ஆந்திராவில் இருக்கிற கிறிஸ்தவெல்லாம் வந்து தெலுங்கு தேசிய இனத்துக்கு உட்பட்டவங்க தான். அந்த மாதிரி ஒரே தேசிய இனத்துக்குள்ள சில பல மதங்களாக வந்து அவங்க வேறு வேறு மதங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ரொம்ப வெறிய ஆள் மாதிரி அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. ஆனால் இதுதான் சொல்லும், இந்துத்துவான்னு சொன்னால் ஏதோ அகண்ட பார்வைன்னு ஒரே தேசிய இனத்தை கூறுபோடும். இது இன்னொன்று பாருங்கள், இப்போ நாம் வந்து மாநில உரிமைன்னு கேட்குறோம், மாநில சுயாட்சின்னு கேட்குறோம். இந்த இடத்துல இது ஒரே தேசிய இனமாக இருக்கிறதுனால தானே சுயாட்சி கேட்குது. இதே மூணு கூறாக போட்டுட்டா எப்படி, கோவை ஒரு தனிப்பகுதி, மதுரையை ஒரு தனிப்பகுதி, சென்னையை ஒரு தனிப்பகுதி. சென்னையில் தான் முதலமைச்சர் இருக்காரு, அவர் பாருங்கள் கோவையை வந்து புறக்கணிக்கிறாரு, மதுரையை புறக்கணிக்கிறாருன்னு யார், மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள் வந்து சேனல் நடத்திட்டு இருப்பாங்க, இந்த மதுரையை புறக்கணிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லி அங்கே இருக்கிறவங்கள உசுப்பேத்தி விடுறது. அவெல்லாம் தமிழன் தான். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டமும் நடந்தது.
இங்கே சென்னையில் பேசுகிற தமிழனுடைய மொழி வந்து கன்னியாகுமரியில் இருக்கணும்னு புரியாதா? எல்லாம் புரியும், எல்லாம் ஒரே தேசியனும். ஆனால் சென்னையில் பேசுகிற தமிழனுடைய தமிழ் குஜராத்தில் இருக்கிற குஜராத்திக்கு புரியாது. தமிழ்நாட்டில் பேசுகிற தமிழனுடைய அந்த தமிழ் ஆந்திராவில் இருக்கிற தெலுங்குக்கு புரியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுறது அசாமில் இருக்கிறவருக்கு புரியாது. ஏன், அவர் வேறு தேசியனா? இவங்களாம் கேட்டால் இந்துன்னு சொல்லிப்பாங்க. இந்து இந்து தானே, எல்லாம் ஒன்று தானே, அப்போ வாங்க எல்லாம் கோயில் உள்ளே போயிடலான்னா அது மட்டும் நீ வெளியே நில்லுன்றாங்க. எப்படி இருக்குது பாருங்க இவங்களுடைய சூழ்ச்சி. பிரித்தாளும் சூழ்ச்சின்றதுல இந்த ஆரிய இனம் தான் வந்து உலகத்துக்கே வந்து முன்னோடியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதுதானே பிரிவினை? ஒரு தேசிய இனம் தன்னுடைய உரிமையை கேட்கும் போது அந்த தேசிய இனத்தை மூணு கூறாக பிரிக்கணும்னு சொல்லுது இல்லையா, இதுதானே பிரிவினை? இப்போ இது தெரியாமல் சில பேர் இந்த சூழ்ச்சி தெரியாமல், ஆமாம் கோவையை வந்து புறக்கணிக்கப்படுதுன்னு சில பேர் ஒன்று ரெண்டு பேர் அதோடய சூழ்ச்சி தெரியாமல் அதுக்கு இரையாகிடுவாங்க. அப்படி சில பேரும் ஒன்று ரெண்டு பேர் அப்படி நடுநிலைமையில் இருக்கிறவங்க, ஆமாம் அப்படி தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. உண்மையிலே அப்படிலாம் இல்லை. திமுகவுக்கு ஓட்டு, திமுக கோவையில் ரெண்டாவது இடத்துக்கு தானே வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், கோவையில் இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டு தானே திமுக ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்துருக்குறாங்க. ரெண்டாவது இடத்துல வந்து ஜஸ்ட்டில் தானே அவங்க வந்து சில இடங்களில் விட்டுருக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், கோவை மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அது எப்படி கோவை இவங்க புறக்கணிச்சிருவாங்க? கோவை தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது, அவங்க தமிழர்கள் தானே, ஒரே தேசிய இனம் தானே. ஒரே தேசிய இனத்தை ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து புறக்கணிக்கணும்? அப்போ ஒரே பகுதி தான் இதை அப்படி பிரித்து ஆள்றதுக்காக இது வேறு தேசிய இனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையை காட்ட பார்க்குறாங்க. உண்மையிலேயே கோவை நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கணும்? இப்போது இந்த சூழ்ச்சி, இவங்க இப்போ செய்யக்கூடிய சூழ்ச்சி என்னென்னா, இப்போ மூணு பிரிவாக போட்டுட்டால் என்ன என்ன நடக்கும்? இப்போ காஷ்மீரில் என்ன நடந்தது? காஷ்மீர், ஜம்மு காஷ்மீருங்கிறது தனியாக வந்து யூனியன் ஆக்கிட்டாங்க, லடாக் தனி யூனியன். இப்போ யூனியனுக்கு இங்கே என்ன அதிகாரம் இருக்குது? மாநிலத்துக்கும் யூனியனுக்குமான அந்த அதிகாரம், அந்த வித்தியாசங்கிறது, ஒன்றியம் அதன் மேல் செலுத்தும் அதிகாரத்தை பொறுத்து அது அந்த வரையறை செய்யப்படும். அப்போது ஒன்றியத்தினுடைய அதிகாரம் எப்படி இருக்குது? நேரடியாக துணைநிலை ஆளுநர்னு ஒருத்தரை போட்டுட்டு அதிகாரத்தை செலுத்துறது எங்கள் யூனியன் பிரதேசத்தில். இப்போது கோவை தனியாக ஆயிடுச்சுன்னா, தனி மாநிலம் மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக ஆக்கிட்டு அங்கே ஒரு ஆளுநரை, ஆர்எஸ்எஸில் ட்ரைனிங் எடுத்து ஒரு ஆளுநரை போட்டுட்டு நிர்வாகம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிற தென் தமிழகத்தை பிரித்து விட்டுட்டு அது ஒரு யூனியனாக ஆக்கிட்டு அங்கே ஒரு ஆளுநரை போட்டுட்டு நம்ம ஆண்டுக்கலாம். வடக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்புறம் பார்ப்போம் இங்கே ஏதாவது சூழ்ச்சி பண்ணி பண்ண முடியுதான்னு இப்படி பண்ணலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ உள்ள அதிகாரமும் போயிடும். அதுக்கு தான் இப்போ நம்ம சொல்ல வர்றது, இவங்க பண்ணக்கூடிய இந்த பிரிவினைங்கிறது இருக்கியா இல்லைங்களா, இது வந்து உள்ள அதிகாரமும் போயிடும். அப்போது ஒன்றியத்துக்கு இங்கே என்ன, இங்கே மாநிலத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மாநில குறைஞ்சபட்சம் இங்கே மாநில அதிகாரமும் இங்கே பறிப்போயிட்டு தான் இருக்குது. அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு போலீஸ் அதிகாரம் இருக்குது, சட்டசபையில் ஒரு மசோதாவை நிறைவேற்றியாவது டெல்லிக்கு அனுப்ப முடியுது நம்மளால். இது மாதிரி சின்ன சின்ன அதிகாரங்களாவது இருக்குது. ஏதோ இந்த பெட்ரோல் மீதான சில வரிகளை இங்கே போட முடியுது, மது மீதான கலால் வரிகள் இங்கே கொஞ்சம் கிடைக்குது. இந்த இதெல்லாம் சுத்தமாக போயிடும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேரடியாக அவங்களுடைய ஆளை இங்கே போட்டுட்டு அவங்க நிர்வாகம் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு இந்த தமிழ்நாட்டை வந்து கூறு போடலான்னு பார்க்குறாங்க. இது பேர் தான் பிரிவினை. ஒரே தேசிய இனத்தை, ஒரே கட்டாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய இனத்தை அதை மூணு கூறாக போடுறது தான் பிரிவினை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 குடத்தனம் இருக்குன்னா, 10 குடத்தனமும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாதவங்க. யார் யாரோ அவங்க குடியிருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே வசதி பத்தலைன்னு அவங்க வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்கன்னா அது ஒரு விடுதலை, சுதந்திரம், அப்படி தான் எடுத்துக்கணும். ஆனால் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு குடும்பம், கூட்டு குடும்பமாக இருக்குது, ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த ஒரு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கல்யாணம் ஆகி தனியாக போகணும்னு நினச்சாங்கன்னா சில பல சிக்கல்கள் இருக்குது. அங்கே சொத்து பிரச்சனை இருக்குது, பாக பிரிவினை பண்ணணும், நேர்த்தியாக பண்ணிக்கணும், எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் பிரிச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணி பிரிச்சுக்கிட்டு போகிறது இருக்கு இல்லையா, அவங்க தனித்தனியாக 3 குடும்பமாக போகுது இல்லைங்களா, அதுதான் பிரிவினை. ஒரு குடும்பத்திலேருந்து 3 பேர் அதாவது வெவ்வேறாக பிரிகிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இணைக்கிற ஒரு பொது விஷயம் ரத்தமும் சதையுமாக இருந்திருக்கணும், அதிலேருந்து பிரியறது தான் பிரிவினை. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய பிரிவினைங்கிறது அப்படியானதா அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டை அப்படி தான் பிரிக்கிறாங்க. ஒரே தேசிய இனத்தை, ரத்தமும் சதையுமாக இருக்கிற தேசிய இனத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உரிமையை கேட்கக்கூடிய நாம் எங்கே யார்கிட்ட கேட்குறோம்? நமக்கு தொடர்பே இல்லாத இந்திக்காரர்கள்கிட்ட கேட்குறோம். இந்திய ஒன்றிய அரசுக்கிட்ட நம்மளுடைய உரிமைகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம், நமக்கு தொடர்பு இல்லாதவர்கள். அப்படி தான் இவங்க வந்து வெள்ளைக்காரங்கிட்ட விடுதலை கேட்டாங்க. ஏன்னா அவன் பிரிட்டன்காரன், எங்கேருந்தா வந்து இவன் எப்படி இங்கே ஆட்சி பண்ணுவான், நீ எனக்கு விடுதலையை கொடு, உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வெள்ளையனே வெளியேறினாங்க, நீ என்னை விட்டுட்டு வெளியேறு அப்படின்னாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இப்போது நம்ம ஒரு வடகிழக்கு மாகாணங்களே தனி நாடே கேட்குறாங்கனாலும் அவங்க வந்து எதோ பிரிச்சுக்கிட்டு போகிறதில்ல. நீ உன்னுடைய அதிகாரத்தை குறைச்சிக்க, உன் அதிகாரத்தை இங்கேருந்து வாபஸ் பெற்றுருக்க, இது வந்து என்னுடைய ஆட்சி பகுதி, என்னுடைய நிலப்பகுதி, இது நீ வெளியே போன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் விடுதலை.
பிரிவினைங்கிறது இங்கேருந்து பிரிச்சுட்டு போகிறது. யாரே யாரையும் இங்கே பிரிச்சுட்டுலாம் போக முடியாது. அவங்கவுங்க தனித்தனி தேசிய இனங்களாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் தான் இதெல்லாம் தேவையில்லாமல் வந்து ஒரு கம்பி கட்டு கம்பி மாதிரி போட்டு கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த மாதிரியான வெவ்வேறு பழங்களாக இது இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் நான் வேறு நீ வேறுன்ற பிரச்சனை இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு இடையில் உரிமைகள் யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அவங்க உரிமை பிரச்சனையை கிளப்புறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய அந்த நேர்முக வரியை பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு எடுத்து எல்லாம் இந்தியா முழுக்க நேர்முக வரி போதுனாலும் தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போகிற நேர்முக வரி அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்திய ஒன்றியத்தில் மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. ஆனால் திரும்ப எதுவுமே கொடுக்கறதில்ல. மறைமுக வரியிலையும் இவங்க பாக்கி வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் சொல்லிக்கிற அளவுக்கு இங்கே எதுவும் கொடுக்கல. ஜிஎஸ்டி நிலுவையில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதே ஜிஎஸ்டியை வடக்கில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் வரவேற்கும். ஏன் அப்படின்னா அவங்க கிட்டேருந்து ஒரு ரூபாய் எடுத்தாங்கன்னா அதை தாண்டி ஒரு அதில் சரி பாதி அளவுக்கு அங்கே கொடுக்குறாங்க. ஒரு 1.5 ரூபாய்க்கு மேலே அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே 1 ரூபாய் எடுத்தாங்கன்னா அதில் பாதி அளவு கூட கொடுக்குறதில்ல தமிழ்நாட்டிலேருந்து. அப்போ நம்ம ஜிஎஸ்டி வேண்டான்னு சொல்கிறோம். அங்கே அவங்க ஜிஎஸ்டி வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி போட்டால் தான் அவங்களுக்கு லாபம். அதே மாதிரி தான் நீட்டு பிரச்சனை. இங்கே வந்து நம்ம மாவட்டத்துக்கு ஒரு கல்வி நிறுவனங்களை வச்சுருக்குறோம், மருத்துவ கல்வி நிறுவனங்களை. ஆனால் அங்கே வடக்கில் எங்கேயுமே கிடையாது இந்த அளவுக்கு. இந்த இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான செட்டப் எதுவுமே இல்லை. இப்படி வச்சுக்கிட்டு அதாவது நாம் வந்து அரிசியை கொண்டு போனோம், அவங்க உமியை கொண்டு வருவாங்க, ஊதி ஊதி சாப்பிட்ணும். அவங்க நம்ம இங்கே நம்ம செலவில் இங்கே கல்லூரிகளை உருவாக்கி வச்சுருந்தா அவங்க வடக்குலேருந்து மாணவர்களை கூட்டு வருவாங்க, தேர்வு வச்சு அவங்களை இங்கே உள்ளே திணிச்சிட்டு போயிடுவாங்க. இது எப்படி இருக்குது? நம்ம போய் அங்கே வாங்க முடியாது. ஏன்னா அங்கே அங்கே அதுக்கான கல்லூரிகளே இல்லை, அதுக்கான கட்டமைப்பே அங்கே இல்லை. இப்படி வச்சுருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து நீட்டை எதிர்ப்போம். அதே நேரத்தில் சில மாநிலங்களில் வரவே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது கூடுதல் லாபம், ஒரு போனஸ். ஆனால் நமக்கு அது நஷ்டம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே இருக்கிற சீட்டு பறிபோகும். நம்ம ஆளுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டு இங்கே பறிபோகும். அதனால் நம்ம அதை எதிர்ப்போம். இப்படி உரிமையெல்லாம் பாதிக்கப்படும் போது நம்ம உரிமை பிரச்சனையை கிளப்புவோம் இல்லையா, நம்மளை பிரிவினைவாதிங்கிறது. ஆனால் நம்ம உரிமையை அவங்க தட்டி பறிக்கிறாங்க பாருங்கள். அவங்க தான் வந்து அகண்ட பார்வை கொண்டவங்க, நாம் வந்து குறுகிய மனப்பான்மை கொண்டவங்க அப்படின்னு நம்மளை வந்து எப்படி இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். அப்போது இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இங்கே நம்ம வந்து இங்கே சமன்பாட்டுக்கு வரணும்னு சொன்னால் பிரிவினை அப்படின்னா இந்துத்துவா பேசக்கூடிய கும்பல் பேசுறது அது செயல்படுத்துறது மட்டும்தான் இங்கே பிரிவினை. ஒரே தேசிய இனத்தையே கூறு போடும். ஆனால் ஒரே தேசிய இனத்தை இங்கே பிரிக்காதீங்க, நாங்களாம் ஒன்று அப்படின்னு ஒவ்வொரு தேசிய இனமும் நல்லா இருக்கணும். அவங்க அவங்களுக்குன்னு காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, காம்பவுண்டு உள்ள அவங்கவுங்க நல்லா இருக்கணும். இதுதான் பாரதிதாசனார் சொல்லுவார், அவனவன் நாட்டில் அவனவன் வாழ்க, மற்றைய நாட்டை சுரண்டுதல் அடியோடு வீழ்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நீ வந்து இங்கே சுரண்டாத, என் பகுதியில் நான் வாழ்ந்துக்கிறேன், உன் பகுதியில் நீ வாழ்ந்துக்க, என் பகுதியில் நான் உரிமையோடு வாழணும், என் உரிமையை நீ தட்டி பறிக்காத அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. இது நம்ம பேசுகிறது உரிமை. நம்ம உரிமையை பேசுகிறத அவங்க பிரிவினைன்னு நம்மளை வேறு மாதிரி திசை திருப்ப பார்க்குறாங்க. நாம் உரிமையை கேட்கக்கூடியவர்கள் உண்மையிலே இங்கே பிரிவினைவாதிகள்னு சொன்னால் இந்துத்துவா பேசக்கூடிய பிஜேபியினர் தான். பிஜேபியினர், ஆர்எஸ்எஸ் கட்சி இயக்கத்தை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள், இந்த இந்து மக்கள் கட்சியெலாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்து பேர் வரதெல்லாம் பிரிவினை சக்திகள். இந்த மாதிரி கருத்தியலுக்கு இளைஞர்கள் ஆட்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் இந்த காணொலியை நிறைவு செய்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.